கொஞ்சம் கேப் விடுங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் தமிழக விளையாட்டுத்துறையில் இந்த ஓராண்டு காலத்தில் பல்வேறு சாதனைகளை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 110 விதியின் கீழ் பல்வேறு அறிவிப்புகளை தந்து விளையாட்டுத்துறைக்கென மிகுந்த முக்கியத்துவத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வருகின்ற ஜூலை 28 முதல் ஆகஸ்ட் 10 வரை நடைபெற இருக்கின்ற சர்வதேச ஜெஸ் ஒலிம்பியாட் 2022 போட்டியினையும், அதேபோல் செப்டம்பர் 26 முதல் அக்டோபர் 2 வரை நடைபெற இருக்கின்ற உலக மகளிர் டென்னிஸ் போட்டிகளையும் உலகமெல்லாம் எடுத்து செல்ல இருக்கின்ற பத்திரிகை துறை நண்பர்களுக்கு எனது நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஊடகத்தில் பணியாற்றுகின்ற நமது நண்பர்கள் அத்தனை பேரும் 24 மணி நேரம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கின்ற அயராது பணிகளுக்கு சொந்தக்காரர்கள். உங்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை என்கின்ற சூழ்நிலையில் இன்றைக்கு நமது லயோலா கல்லூரியில் இருக்கின்ற இந்த கிரிக்கெட் மைதானத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற முன்னணி ஊடகங்கள் அனைத்து ஊடகங்களைச் சேர்ந்த 12 அணிகள் பங்கேற்கின்ற இந்த கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நமக்கு என்னதான் வேலைப்பழுது இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தை ஒரு நாளைக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நாம் அத்தனை பேரும் அதற்கான விளையாட்டுக்காக உடற்பயிற்சிக்காக ஒதுக்கி நீங்கள் மேற்கொண்டால் உங்களிடம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பணிகளுக்கு சுமைக்க ஏற்படுகின்ற மன அழுத்தத்திற்கும் மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சிக்கும் அது உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த போட்டியே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் அனைத்து வீரர்கள் வீராங்கனைகள் அத்தனை பேருக்கும் ஊடகத்துறை நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சர்வதேச டென்னிஸ் போட்டியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டென்னிஸ் கூட்டமைப்பினுடைய தலைவர் திரு விஜய் அமிர்தராஜ் அவர்களோடு இப்போ தான் பேசி அதற்கான முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. விரைவில் எதிர்காலத்தில் அதற்கான நடவடிக்கைகள் எந்தெந்த அணிகள் பங்கேற்கிறது என்கிற பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும். விரைவில் வழங்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கான இது வந்து எல்லாம் ஃபைல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக வழங்கிடுவோம். ஏன்னா இந்த 2018 அந்த சந்தோஷ் டிராஃபியில் பங்கேற்ற மகளிருக்கு அதுக்கு அப்புறம் உள்ள ஸ்கீமில் சேர்க்கறதுனால அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அது இல்லாமல் அவங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அவங்களுடைய சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. துறை அதிகாரிகள் தீவிரமாக செயல்பட்டுருக்காங்க, கண்டிப்பாக அதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளும். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்போ ஏன்னா உலக மகளிர் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் நடத்துனதுனால அந்த ஸ்டேடியத்தை 10 வருஷம் பராமரிப்பு இல்லாமல் போட்டாங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 அல்லது 3 மாத காலத்தில் ஒட்டுமொத்தமாக மறுசீரமைக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்குற விளையாட்டு மைதானம் நுங்கம்பாக்கம் டென்னிஸ் கோர்ட்டு உருவாக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், நீ அதான் ஹாக்கி டீமை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இப்போ சாதிச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி ஆட்டத்துக்கு போயிட்டு இன்றைக்கி நேஷனல் லெவலில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்திய அணிக்கு கார்த்திக்கு
மாரீஸ்வரன் இரண்டு வீரர்கள் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்க மகிழ்ச்சியான செய்தி. அவர்களுக்கும் என்ன செய்யலாம், அவங்களுக்கு எதிர்காலத்தில் அந்த அணியில் வெற்றி பெற சாதிக்கின்ற அளவில் என்ன செய்யலாம், அதற்கான திட்டங்களை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன அந்த நவீன தொழில்நுட்பத்தினர் அவர்களுக்கு உடற்பயிற்சி கூடம், அவர்களுக்கு தேவையான பயிற்சி வழங்கப்படும். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஹாக்கி வந்து வெளி மாநிலங்களிலிருந்து வந்து அவங்க விளையாடுறதுனால நம்ம விளையாட்டு வீரர்களையும் அவரை பார்த்து அதிகமாக திறமையை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குது. நான் கடந்த வாரம் கூட மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் அந்த போட்டிகள்லாம் தொடங்கி வச்சேன். நாளைக்கு வந்து ஜூனியர் சாம்பியன்கள் நேஷனலில் உள்ள போட்டிகள் கோவில்பட்டியில் நடைபெற இருக்கிறது. அதனால் தொடர்ந்து எல்லா துறையும் ஹாக்கி மட்டும் இல்லை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கண்காணிப்பில் கவனமாக செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியாக பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ கூட அவங்க தனியார் கட்டணம் செலுத்தி தான் வந்து போட்டிகள் நடத்திட்டு இருக்காங்க. அதான் தமிழ்நாட்டில் 26 அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது. அதையெல்லாம் கிட்டத்தட்ட நாம் வந்ததுக்கப்புறம் துறையினுடைய அதிகாரிகள் அதை ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. கால்பந்தாட்ட அந்த சங்கத்துக்கிட்ட ஏற்பட்ட பிரச்சனையும் விரைவில் தீர்வு காணப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இப்போதான் இப்போ அதுக்கான 4 மண்டலங்களாக பிரித்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதற்கான திட்ட மதிப்பீடு எந்தெந்த வயசில் அமைக்க இருக்கிறோம், என்னென்ன போட்டிகள் அந்தந்த பகுதியில் இருக்குது, எல்லாம் ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதை முடிஞ்சதுக்கப்புறம் 4 ஒலிம்பிக் அகாடமி தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். போதாமா? ஓகே, தேங்க்யூ. நன்றி.